ஆனால் நான் பண்ண மாட்டேன்றேன். அவங்களுக்கு ஏஜ் இப்போ 30 ஆக போகுது. அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போ 25. ஓ ஆ 20. ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு பண்ணலாமே. ஜென்ரலாக இந்த ஏஜ் குரூப் இந்த கேப் இருக்கிறப்ப நான் இன்னொரு 1 இயர் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த மேரேஜ் எதுக்கு இப்போ எனக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா, பிகாஸ் ஆஃப் எனக்கு இப்போ ஏஜ் ஆகுது. ஸோ இப்போ ஏஜ் ஆகுனா தான் இப்போ எனக்கு மேரேஜ் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களுக்காண்டி. முன்னாடி இவங்களுக்கு ஏஜ் ஆகல இல்லையா, இப்போ இவங்களுக்கு 25 தான் ஆகுது. இவங்களுக்கு ஏஜ் இருக்கு, கமிட்டட் ஆல்சோ. ஸோ ஐம் நாட் கமிட்டட் பிகாஸ் ஐம் ஓரியன்டட் ஃபார் என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் ஃபேமிலி தான். எனக்கு அப்பா கிடையாது சின்ன வயசுலேருந்து. When I was in 20, இன்னைக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே நான் ஃபேமிலியை எல்லாமே என்னோட கையில் எடுத்துக்க வேண்டிய நிலமையில் நான் வந்துட்டேன். ஸோ அந்த நிலமையிலேருந்து இப்போ வரைக்குமே நான் என் ஃபேமிலி நான் தான் பார்த்துக்கிறேன். அதுதான் நான் சொல்கிறேன், என்ன வரேன்னா, இதுக்கப்புறம் நீ உன் லைஃபை பார்த்துக்கோ. எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான், தங்கச்சி இருக்காங்க, நாங்கள் ஃபேமிலியை நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம். நீ இதுக்கப்புறம் உன் லைஃபை நீ என்ஜாய் பண்ணு. ஏன் அவரை சேர்த்துக்கிட்டு பண்ணலாமா, நம்ம சேர்ந்து பண்ணோம், நாங்களும் உங்களோட கை கொடுக்குறோம்னு சொல்ல வேண்டியதை ஏன் கட் பண்ணி விடுறீங்க? இது வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல, அது இதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணட்டும் லைஃபை அப்படின்னு நினைக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. அப்போ கல்யாணம் பண்ணி ஒன்றா இருக்கட்டும், இங்கே இருக்கட்டும், கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு சொல்கிறீங்களே. எல்லாருமே சொல்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போ. ஏன் கல்யாணம் பண்ணிட்டு போக சொல்கிறீங்க? எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபீல் பண்ணது என்னன்னா, அவன் அப்படி தனியாக இருந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. எல்லாரோடய இருக்கிறதா என்ஜாய்மெண்ட்னு கூட உங்கள் அண்ணனுக்கு புரிஞ்சு, உங்கள் அண்ணனை உங்களுக்கு புரிஞ்சிருக்காது இவ்வளோ வருஷம் பண்ணவரை. புரியுது. அப்புறம் ஏன் அவரை கல்யாணம் பண்ணி போ, ஜாலியாக இரு, தனியாக இருந்துக்கா, நீ ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறான். கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறது புரியுது எனக்கு, ஆனால் தனியாக போயிடு ஜாலியாக இரு. ஒய்? ஓகே, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க? சென்னை தான் சார். நீங்கள்? எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் சென்னை. ஓகே ஓகே. நீங்கள் கமிட் ஆனவர் எந்த ஊருக்காரு? வேலூர். வேலூர். இப்போ நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தானே, உங்கள் அண்ணனுக்கு புரியலை, ரைட்டு தானே? யூ காட் த பாயிண்ட் வாட் ஐ செட்? இப்போ அம்மா வேணும் கூட இல்லையா, அதுக்கு இந்த அப்பாவியை போ சொல்கிறீங்க. இது எனக்கு இந்த ஐடியா எனக்கு இல்லவே, அந்த தாட்லே இல்லை இல்லையா, சுத்தமாக இல்லை. பாரு, டேய் பாருங்கடா அந்த முகத்தை பாருங்கடா.